முக்கிய செய்திகள் மோடியின் நிகழ்ச்சிக்கு கட்டாயமாக அழைத்துச் செல்லப்படும் அரசு ஊழியர்கள் கூட்டம் சேர்க்க சர்வாதிகார நடவடிக்கை என உமர் அப்துல்லா குற்றச்சாட்டு பிரதமர் மீதான ராகுல் காந்தியின் விமர்சனத்தால் உருவான சர்ச்சை பொது இடங்களில் கவனமாக பேச தேர்தல் ஆணையம் அறிவுரை அனுமதி இல்லாத கட்டடங்களை கண்டறிய குழு தாமதமின்றி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு வணக்கம் வணக்கம் பிரதமர் திரு மோடியின் பொதுக்கூட்டத்துக்கு கூட்டம் சேர்ப்பதற்காக ஜம்மு காஷ்மீர் அரசு சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாக தேசிய மாநாடு கட்சி தலைவர் திரு உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார் பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்து வரும் திரு மோடி நாட்டிலேயே முதலாவதாக கொல்கத்தாவில் நெருக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் சுரங்க பாதையை திறந்து வைத்தார் பின்னர் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானா மாவட்டத்தில் உள்ள பராசாத் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார் அதே மாவட்டத்தில் உள்ள சந்தோஷ் காளியில் பாலியல் வன்கொடுமை நில அபகரிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷேக் ஷாஜகான் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார் சந்தோஷ் காளி சம்பவம் பற்றி கூறிய திரு மோடி திரிணாமுல் ஆட்சியில் பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுவதாக கூறினார் அதற்காக அனைவரும் வெட்கப்படுவதாக கூறினார் ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் மேற்குவங்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு திரு மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் அதை முன்னிட்டு ஸ்ரீநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அங்கு பிரதமர் பேசும் பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் என பாஜக தெரிவித்துள்ளது ஆனால் திரு மோடியின் பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடந்தது என்று பெயர் வாங்குவதற்காக ஜம்மு காஷ்மீர் அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக தேசிய மாநாடு கட்சி தலைவர் திரு உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் கடும் குளிர் நிலவும் அதிகாலையிலேயே குறிப்பிட்ட இடங்களில் சேர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கட்டாயப்படுத்தி பேருந்துகளில் திரு மோடியின் பொதுக்கூட்டத்துக்கு அழைத்துச் செல்லப்படவுள்ள அரசு ஊழியர்களின் பெயர் பட்டியல் நூற்று நாற்பது பக்கங்களில் உள்ளதாக திரு உமர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களை அழைத்துச் செல்ல வாகனங்களை வழங்க வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வரலாறு காணாத கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில் ஜம்மு காஷ்மீர் அரசு சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாகவும் திரு உமர் அப்துல்லா விமர்சித்துள்ளார் பொது இடங்களில் மற்ற கட்சிகளின் தலைவர்களை விமர்சித்து பேசும்போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த ஆண்டு ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தலின் போது பார்மரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு காந்தி பிரதமர் திரு மோடி மற்றும் தொழிலதிபர் திரு அதானி குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் கவனத்தை திசை திருப்பி திருடுபவர்கள் தனியாக வரமாட்டார்கள் என்றும் பண மதிப்பிழப்பு போன்ற நடவடிக்கைகள் கவனத்தை திசை திருப்புவதற்கு ஒப்பானது என்றும் அவர் கூறியிருந்தார் இது தொடர்பான வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவருக்கு எதிராக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி திரு காந்திக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய அறிவுறுத்தல் கடிதத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரசின் நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடும் என்பதால் இம்மாதம் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்ட தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு இணங்க வரம்பு மீறாமல் பேச வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை தொடர்ந்து வரவுள்ள அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஆந்திரா ஒடிஷா சட்டப்பேரவைத் தேர்தல்களிலும் இதை பின்பற்ற வேண்டும் என திரு ராகுல்காந்திக்கு அனுப்பிய கடிதத்தில் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது கர்நாடக இசை பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ உள்ளிட்ட தொன்னூற்று நான்கு கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த கர்நாடக இசை பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ மிருதங்க இசைக்கலைஞர் நெய்வேலி நாராயணன் ஆகியோருக்கு இசை பிரிவில் சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கப்பட்டது நடனம் நாடகம் நாட்டுப்புற பாடல் பாரம்பரிய கலைகள் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் தொன்னூற்று நான்கு கலைஞர்களுக்கு திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் பழங்காலத்தில் இருந்து இந்திய கலாச்சாரத்தில் கலைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு வருவதாக கூறினார் சமூக நலனுக்காக கலைஞர்கள் தங்களது கலைத்திறனை பயன்படுத்துவதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார் அனுமதியற்ற கட்டடங்களை கண்டறிந்து அவற்றின் மீது காலதாமதமின்றி உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை நெல்லை கரூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் தாக்கல் செய்த மனுக்களில் அனுமதி பெறாமல் தங்கள் பகுதிகளில் ஏராளமான கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தனர் இதன் காரணமாக கடும் புயல் மழை நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவதால் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்ற வேண்டும் என அவர்கள் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதற்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதிகளில் உள்ள அனுமதியற்ற கட்டடங்களை ஆய்வு செய்து அந்தந்த உள்ளாட்சி தொடர்புடைய வழக்கறிஞர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் விதிமுறை மீறிய கட்டடங்கள் குறித்து அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் உயர்நிலைக்குழு அமைத்து ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டது இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனுமதியற்ற கட்டடங்கள் குறித்து உரிய ஆய்வு மேற்கொள்ள குழு அமைத்துள்ளதாக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு கிருஷ்ணகுமார் திரு தனபால் ஆகியோர் கொண்ட அமர்வு அனுமதியில்லாமல் கட்டப்படும் கட்டடங்களை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுவினர் அத்தகைய கட்டடங்களை கண்டறிந்து அவற்றின் மீது காலதாமதம் இன்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் சம்மன்களுக்கு பதில் அளிக்காத முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை புதிய புகார் மனுவை தாக்கல் செய்துள்ளது ஆம் ஆத்மி அரசின் புதிய மதுபான கொள்கை மூலம் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்நிலையில் மதுபான கொள்கை ஊழலில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாகவும் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக அனுப்பிய எட்டு சம்மன்களையும் திரு கெஜ்ரிவால் ஏற்கவில்லை அவற்றில் முதல் மூன்று சம்மன்களுக்கு ஆஜராகாதது தொடர்பாக டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு வரும் பதினாறாம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அடுத்த ஐந்து சம்மன்களுக்கு திரு கெஜ்ரிவால் ஆஜராகாதது தொடர்பாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது அரசு அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்படியாமை என்ற சட்டப்பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது கர்நாடகாவில் பாஜக ஆட்சி காலத்தில் பள்ளி பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்ட பெரியார் பற்றிய பாடம் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் கல்வியாண்டில் பாடத்திட்டங்களை முந்தைய பாஜக அரசு மாற்றம் செய்தபோது பத்தாம் வகுப்பு மாணவர்களின் புத்தகத்தில் ஆர் எஸ் எஸ் இயக்க நிறுவனர் ஹெட்கேவாரின் உரைகள் இடம்பெற்றன சமூக சீர்திருத்தவாதிகளான பெரியார் நாராயணகுரு முகலாய மன்னர்கள் ஹைதர் அலி திப்பு சுல்தான் குறித்த தகவல்கள் நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான பாடத்திட்டங்களை காங்கிரஸ் அரசு மாற்றம் செய்துள்ளது அதில் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் மீண்டும் பெரியாரின் வாழ்க்கை வரலாறு சமூக பணிகள் குறித்த பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன சாவித்ரிபாய் புலேவின் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளது கிரீஷ் கர்நாட் தேவனூர் மகாதேவம் பி லங்கேஷ் முட்னாகுடு சின்னசாமி நாகேஷ் ஹெக்டே ஆகியோரின் எழுத்துக்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளன கன்னட இலக்கியம் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் முன்னாள் வரலாற்று பேராசிரியர் திரு மஞ்சுநாத் ஹெக்டே தலைமையிலான பாடநூல் திருத்தக்குழு ஹைதர் அலி திப்பு சுல்தான் பற்றிய பாடங்களை மீண்டும் சேர்ப்பதற்கு பரிந்துரைக்க மறுத்துவிட்டது மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக அதிமுகவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளதாக தேமுதிக தெரிவித்துள்ளது அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தேமுதிக சார்பில் அக்கட்சியின் அவைத் தலைவர் திரு இளங்கோவன் திரு மோகன்ராஜ் திரு பார்த்தசாரதி ஆகியோர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி திரு எஸ் பி வேலுமணி திரு தங்கமணி திரு பெஞ்சமின் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு இளங்கோவன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாக தெரிவித்தனர் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக இசைவு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விருதுநகர் கடலூர் ஆகிய தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் தேமுதிக கேட்கிறது இதில் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தொகுதிகளை பாமகவும் கேட்பதால் எந்த கட்சிக்கு ஒதுக்குவது என்பதில் இழுபறி நீடிக்கிறது அதே சமயத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்க அதிமுக மறுப்பதால் மதுரை தொகுதியை கூடுதலாக தேமுதிக தலைமை கேட்பதாக கூறப்படுகிறது இதனிடையே பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அகில இந்திய இந்திய சமத்துவ மக்கள் கட்சி முடிவு செய்திருப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் திரு சரத்குமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகர் விருதை மாதவனும் சிறந்த நடிகை விருதை ஜோதிகாவும் பெற்றனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது இதில் முப்பத்தி நான்கு விருதுகள் திரைப்படங்களுக்கும் ஐந்து விருதுகள் திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டன நடிகர் சூர்யா தயாரித்த முப்பத்தி ஆறு வயது நிலை திரைப்படத்திற்கு சிறந்த நடிகை உள்ளிட்ட ஏழு விருதுகள் வழங்கப்பட்டன சிறந்த நடிகைக்கான விருதை ஜோதிகா பெற்றுக்கொண்டாா் தனி ஒருவன் படம் ஆறு விருதுகளை வென்றது சுதா கொங்கரா இயக்கத்தில் மாதவன் ரித்திகா சிங் நடிப்பில் வெளியான இறுதி சுற்று படமும் ஆறு விருதுகளை வென்றது சிறந்த நடிகருக்கான விருது இறுதி சுற்று படத்தில் நடித்த மாதவனுக்கு வழங்கப்பட்டது சிறந்த இயக்குநர் விருதை சுதா கொங்கரா பெற்றுக் கொண்டார் தவிர சூர்யா தயாரிப்பில் வெளியான பசங்க டூ திரைப்படத்திற்கு நான்கு விருதுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாட்டுக்கு அறிவித்த திட்டங்களை வழங்காமல் மக்களை கவரும் வகையில் பிரதமர் திரு மோடி பேசி வாயால் வடை சுடுவதாக கூறி திமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றாமல் இருப்பதை எடுத்துக் கூறும் வகையில் நெல்லை பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் திமுக சார்பில் வடை சுட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளை மோடி அரசு நிறைவேற்றவில்லை என திமுகவினர் கூறினர் இதேபோல் கடலூரில் கைகளில் வடைகளை ஏந்தி மோடி சுட்ட வடை வாக்குறுதி என்னாச்சு என முழக்கம் எழுப்பி திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டீசல் விலை குறைப்பு விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பு மீனவர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகள் குறித்து கேள்வி எழுப்பிய திமுகவினர் துண்டு பிரசுரங்களுடன் வடைகளை மக்களுக்கு வழங்கினர் நீலகிரி மாவட்டத்தில் பனியர் பழங்குடியினத்தில் இருந்து முதல் தலைமுறையாக ஒரு மாணவி பொருளாதார பாடப்பிரிவில் முனைவர் பட்டத்துக்காக ஆய்வு செய்து வருகிறார் அம்மாவட்டத்தில் தோடர் கோத்தர் குறும்பர் இருளர் பனியர் நாயக்கர் ஆகிய ஆறு பழங்குடியினர் உள்ளனர் கூடலூர் மற்றும் பந்தலூர் வட்டங்களில் வசித்து வரும் பணியர்கள் மற்ற பழங்குடியின மக்களை விட கல்வி பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியே உள்ளனர் இந்நிலையில் முதல் தலைமுறையாக பொருளாதார பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் முடித்து முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு மாணவி என தடம் பதித்துள்ளார் தேவாலா பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா எஜுகேஷன் இருந்தால் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் நினைக்கிறேன் அதே மாதிரி நான் வந்துட்டு என்னோட பிஹெச்டி முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு வந்துட்டு எனக்கு அவங்களோட இப்ப நான் வந்துட்டு எனக்கு எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணால மட்டும்தான் நான் ஒரு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இப்போ அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க இப்ப எங்க ஊர்ல சரி பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல இருக்கவங்க சரி படிக்கிறதுக்கு ஆசை இருக்கு அவங்களுக்கு இரண்டு வயதிலேயே தந்தையை இழந்த மாணவி கோசல்யா தாய் மற்றும் சகோதரியுடன் வாழ்ந்து வருகிறார் குடும்ப உரிமையிலும் குன்னூர் பிராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியில் பொருளாதார பாடப்பிரிவில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டங்களை அவர் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூரில் அந்த ஊரின் பெயர் வர காரணமான பழமையான திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது பழங்காலத்தில் தஞ்சன் தாரகன் என்ற இரு அரக்கர்கள் மக்களை வதம் செய்து வதைத்து வந்ததாக புராணம் கூறுகிறது அப்போது ஊர் எல்லையில் இருந்த கோடியம்மனிடம் மக்கள் வேண்டியதால் அரக்கர்களை அழிக்க பச்சை காளி மற்றும் பவளக்காளியை அந்த அம்மன் அனுப்பி வைத்துள்ளார் வதம் செய்யப்படும்போது தஞ்சன் கேட்டுக் கொண்டதற்கிணங்க அவனது பெயரை வைத்து தஞ்சன் ஊர் என்ற அந்த ஊருக்கு பெயரிடப்பட்டு அது காலப்போக்கில் தஞ்சாவூர் என மறுவியதாக சொல்லப்படுகிறது அரக்கர்களை அழித்த தெய்வங்களை கொண்டாடும் பச்சைக்காளி பவளக்காளி திருவிழா நேற்றிரவு கோலாகலமாக நடைபெற்றது மக்கள் வீட்டுக்கு வீடு இரு காளிகளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தினர் இந்த தஞ்சாவூர் திருவிழா ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தவிட்டுப்பாளையத்தில் உள்ள அழகு முத்துமாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் அம்மனை சப்பரத்தில் வைத்து சுமந்து வரும் அம்மை அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்கள் மாவிளக்கு ஏந்தியும் ஆண்கள் அழகு குத்தியும் ஊர்வலமாக சென்றனர் இதைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோடை தொடங்கும் முன்பே மாநிலம் முழுவதும் வெயில் கொளுத்தி வருகிறது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஈரோடு கரூர் பர்மத்தி சேலம் ஆகிய இடங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவானது இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் பன்னிரண்டாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று கூறியுள்ள வானிலை மையம் இரு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது அதன்படி அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து நான்கு டிகிரி செல்சியஸாகவும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் முக்கிய மோடியின் நிகழ்ச்சிக்கு கூட்டம் சேர்க்க ஜம்மு காஷ்மீர் அரசு சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாக தேசிய மாநாடு கட்சி தலைவர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார் பொது இடங்களில் மற்ற கட்சிகளின் தலைவர்களை விமர்சிக்கும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது அனுமதியற்ற கட்டடங்களை கண்டறிந்து அவற்றின் மீது தாமதமின்றி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்